மூத்த பத்திரிகையாளர் பரத் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் பரத். அதாவது ரஜினியோட இந்த அறிவிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வந்து ரொம்ப தெளிவா அவர் வந்து உடல் நலம் ஒரு காரணம் சொல்லியிருக்காரு. சமீபத்துல நடந்தது அந்த அதன் உந்துதல்னாலதான் இந்த முடிவு எடுத்திருக்கான்றத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதுல அதை பத்தி தான் ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாரு. கொரோனா காலகட்டம் 120 பேர் இருக்கிற இடத்துலயே இந்த மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. சோ நாளைய பின்பு நான் வரும் பட்சத்துல நான் வரத பத்தி இல்ல வந்தாலும் இதனால வந்து பெருசா பிரச்சாரம் மக்கள்கிட்ட நான் போய் பொதுமக்கள் எப்படி பாக்குறது என்ன பண்றது அதுக்கான விஷயங்களையும் சொல்லிட்டு என்னால் என்ன என் கூட இருக்கிற தொண்டர்களுக்கோ இல்ல பொருளாதார ரீதியாக அவங்க செய்யறதோ இந்த இழப்பும் வேண்டாம். அதனால இந்த காலகட்டத்தில் தெளிவா சொல்றாரு, என்னால் மக்களை பார்க்காமல் நம்ம பெருசா ஜெயிக்க முடியும்னு நம்ப முடியாதுன்ற ஒரு வார்த்தையும் நிதர்சனத்தையும் சொல்றாரு. அட் எண்ட் ஆஃப் தி டே ஹெல்த் மேட்டர்ஸ் அப்படின்றதையும் டாக்டர்ஸ் அட்வைஸையும் கருத்தில் கொண்டு தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்றதுதான் இதுல. ஏன்னா இது வந்து முன்னாடி எடுத்த முடிவு அல்ல, December 3 கூட நான் தொடங்குவது உறுதி 31 அறிவிக்கிறேன்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இடைப்பட்ட ஒரு 20 நாட்கள் அதாவது அந்த கொரோனா கால இது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த விஷயங்கள் அதே தொடர்ந்து அவர் மருத்துவமனையில் இருந்து டாக்டர்கள் சொன்ன அறிவுரைகளை மனசுல வச்சு தனக்காக மட்டுமல்ல தன் ரசிகர்களும் சரி தன்னை நம்பி இருக்கிறவங்களும் சரி இதனால அவர்களுக்கான நேர விரயம் பொருள் விரயம் வரக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல எடுத்த முடிவாக தான் இருக்கு. அதை டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. அண்ட் கொஞ்சம் ஹானஸ்டா ஓப்பனா அவர் சொல்லியிருக்காருன்றத நம்ம வந்து இந்த இடத்துல கண்டிப்பா கணக்குல எடுத்துதான் இருக்கணும். பரத் அவர்களே, அதாவது இந்த ரஜினியோட இந்த அறிவிப்பு தமிழக அரசியல்ல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? சொல்லிருக்காரு, நம்ம நான் தொடர்ந்து மக்களோட இது பண்ணுவேன் பேசுவேன் அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் சொல்லிட்டு விட்டுருக்காரு. என்னை பொறுத்தவரை நிச்சயமாக இப்ப 3வது அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாம் ஒரு மாற்றம் அப்படின்ற விஷயத்த பாத்துட்டு இருந்தாங்க. பட் இப்ப அந்த மாற்றம்ன்றது மாறி போய் இப்ப வழக்கம் போல் இருதுருவ அரசியலாக அதிமுக வர்சஸ் திமுக, அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்குமான கடந்த 50 வருட கால அந்த அரசியல் அந்த நிலைப்பாட்டுலதான் இது இருக்க போகுது. 3வதான ஒரு ஃபேக்டர்ன்றது நிச்சயமா இருக்காது. சோ தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு அதிமுக வர்சஸ் திமுகன்ற பேட்டில் அந்த பர்செப்ஷன் பேட்டில் தான் இந்த தேர்தல் போக போகிறது. மேபி ரஜினி வந்து தேர்தல் நேரத்தில் அவர்கள் மனசாட்சிப்படி வாக்களிக்கலாம் அந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்றது. எனக்கு தெரிஞ்சு நீங்க அரசியல் சார்ந்த கருத்துக்களையோ ஏன்னா தேவையற்ற இந்த ஸ்ட்ரெஸ் அரசியல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்க வேண்டியது இல்லைன்ற மாதிரி தான் இந்த அறிக்கையில சொல்லியிருக்காரு. ஸோ என்னை பொறுத்தவரை அவர் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு. ஸோ தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை இது அதிமுக வருஷம் திமுகன்ற அந்த இருதுருவ போட்டியா தான் இது இருக்க போகுது இனி வரும் நாட்கள்ல. இனி ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேருமே களத்துல இறங்கிட்டாங்க, பிரச்சாரங்களும் பண்ணிட்டு இருக்காங்க, சுறுசுறுப்பா போய்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக அதை நோக்கிதான் தமிழக அரசியல் நகரும். அதிமுகவா திமுகவா என்ற அந்த பேட்டில் தான் இப்ப நடக்க போகுது. அதுதான் நம்ம இப்ப பாக்க போறோம். 3வதா இன்னும் பிளேயரா ஸ்பாய்லரா மேக்கரானு இப்படி பல வார்த்தைகள் இருந்தது. மேபி திரு கமலஹாசன் அவர்கள் 3வது அணி அமையும் என் தலைமையில் நேற்று சொல்லியிருக்காரு. மேபி அது வந்து ஒரு ஃபேக்டரா உள்ள வருதா என்னன்றது இனி வரும் நாட்கள் நிர்ணயிக்கும்ன்றத நம்ம எடுத்துக்கலாம். இணைப்பில் வந்து தங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி பரத்.